சிலர் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு டவுன்லோடுனா அவ்வளவு ஓவர்லோட் ஓவர்லோடு. சில சமயங்கள நம்முடைய சுமைய லகுவாக்குவார்னு போனா அவர் பேசாம நம்ம முதுக வலுவாக்கி விட்டுறாரு. ஆமென். ஆண்டவரே அடுத்தவனுக்காக ஜெபிக்கிற பாருங்க, உடனே அவன் சுமைய எல்லாம் என்ன செய்யுது, லகுவாயிருக்கப்பா. ஆனா எனக்காக எப்ப ஜெபிக்க வந்தாலும் என் முதுக என் சுமைய லகுவாக்காம ஏன் ஆண்டவரே என் முதுக முதுக என்ன செய்றீங்க நீங்க. ஜெபிக்கிறப்ப ரெண்டு நடக்குது, ஒன்னு தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற பயம், ரெண்டாவது சரியான செயலை செய்ய தேவையான பலம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன்ட்ட தவறு நான் செஞ்சிடக்கூடாதுங்கிற பயத்தை ஜெபந்தான் கொடுக்கும். எந்த சரியான செயலை செய்யணுமோ அந்த செயலை செய்ய தேவையான பலனையும் ஜெபந்தான் கொடுக்கும். நாம அவரை சார்ந்திருக்கும் பொழுதுதான் இந்த பயத்தையும் இந்த பலனையும் பெற்றுக்கொள்றோம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கு. ஜெபிக்கிற மனுஷன் தான் தேவனுக்கு பயப்படுற மனுஷன். ஜெபிக்கிற மனுஷன் தான் தேவனுக்கு பயந்த மனுஷன். தேவனை குறிச்ச பயம் நமக்குள்ள குறைஞ்சிருச்சுன்னா என்ன அடையாளம்? ஜெபம் குறைஞ்சிருச்சு. ஜெபம் குறைஞ்சதுனாலதான் தேவனை குறிச்ச பயமும் குறைஞ்சிருச்சு. வாழ்க்கையில மிக மிக அத்தியாவசியம். தோல்வியை தவிர்க்க வேண்டிய நேரத்தில் வெற்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு நினைச்சு என்ன செய்ய முடியறது இல்ல, பாக்குறது இல்ல. ஏப்பா எப்படியாவது பிழைச்சா போதும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா அவர் நம்மளை வாழ வச்சிடறாரு. எப்படியாவது இந்த அடிமை ஆண்டு கொள்ளுகிற ஆண்டவனா ஜெபந்தா மாத்துது. இது அதிசயம். அவரை சார்ந்து கொள்ளுகிறத அவரோட அவரை நாம சார்ந்து கொள்ளுகிற பொழுதெல்லாம் இந்த அதிசயம் நமக்கு நிகழுது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கெத்செமனேல ஜெபிச்சப்போ லூக்கா 22:43 வாசிக்கிறோம், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். தூதன் வந்தது எதுக்கு? அவரை பலப்படுத்த. And there appeared to him an angel from heaven, strengthening him in spirit. ஆவியில அவரை பலப்படுத்தும்படி வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றினார். Hallelujah. So, நம்முடைய மாம்சம் பலவீனமா இருக்கிற சமயத்துல நாம ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய ஆவியில நம்மளை பலன் கொள்ள செய்கிறது. அங்க ரெண்டு காரியம், ஆவியில ஆவி உற்சாகம் உள்ளது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு ஆவி உற்சாகமா இருக்கிறதுனால அவர் களத்துல இறங்கல. இப்ப ஆவி உற்சாகமா இருக்கு, உற்சாகமா இருக்கிறத நம்பி உள்ள இறங்கிட முடியாது. இப்ப ஆவில என்ன தேவை? பலன். பலன் தேவை. அதனால இப்ப என்ன செய்றாரு? ஜெபிக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய ஆவி உற்சாகமா இருந்துச்சு, ஜெபிச்சதுனால ஆவில பலன் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய மாம்சம் நாம ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய ஆவில நம்மளை பலன் கொள்ள வச்சிருது. ஹல்லேலூயா. நம்மள என்ன கிறிஸ்தவங்க பயப்படுறதே இல்ல. அவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. அவியில் நிரம்பி பாஷைகள் பேசி
ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை, அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை. தேவனுக்குந்தால் மனவேதனை தம், தேவனுக்குந்தால் மனவேதனை. இந்த ஆவியில உற்சாகமா இருக்கிற ஆட்களை ஆண்டவர் நம்புறதே இல்லை. எஸ், எதுல உற்சாகமா இருக்கிற ஆவியில உற்சாகமா இருக்கிற நபரை ஆண்டவர் நம்புறதே இல்ல. செய்தியை கேட்கிற இப்ப பாத்துட்டே இருப்ப பாரு, துள்ளாம்பாரு துள்ளாம்பாரு, அல்ல இல்லையான் பாரு, இப்ப பாரு ஆவி நரம்பாம் பாரு, அந்நிய பாசம் பேசாம பாரு, இப்ப பாரு இப்ப பாரு இப்ப பாரு, அவனை கண்டு என்ன செய்ய நம்புறதே இல்ல. சோ ஒரு மெசேஜ கேட்கிறப்ப ஆவியில ஒரு துள்ளல் நிச்சயமா வரும், ஆவியில ஒரு அனல் வரும், ஆவியில ஒரு உற்சாகம் வரும். இப்ப ஆவி உற்சாகம் அடைஞ்சிருக்கு, உரைநடையில ஆவி என்ன செய்கிறது, உற்சாகம் அடைஞ்சிருக்கு. உரைநடை நடைமுறையா மாறணும்னா ஆவியில பலன். ஆமென், ஹல்லேலூயா. மலை பிரசங்கத்தை கேட்டாலே ஆவியில என்ன வருது, உற்சாகம். ஹல்லேலூயா. ஆனா கெச்சமனைக்கு வந்தாலே என்ன வந்துருது, இங்கதான் ஒரு தூதன் தோன்றி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, பலப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஏன்னா ஆவியில பலம் கொண்ட ஒரு மனுஷன் தன்னுடைய மாம்சத்துல காணப்படுகிற பலவீனங்களை கண்டு பயப்படுகிறதே இல்ல. ஆவியில பலன் குறைஞ்சிருச்சுன்னா மாம்சத்துல பலவீனம் ஆட்டோமேட்டிக்கா தலை தூக்கும், தூக்கிறோம் தூக்கிறோம். லூக்கா 1:80 யோவான குறிச்சு நம்ம வாசிக்கிறோம், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டது. என்ன வருது, உற்சாகம் வருது. ஆனா வீட்டுக்கு போன உடனே நடைமுறையில ஏன் தகராறு வருது, பலன் இல்லாததுனால. ஆவி உற்சாகமா இருக்கு, ஆனா மாம்சம் எப்படி இருக்கு, பலவீனமா இருக்கு. பேதுருவோட கதை வருதா, வருது. எப்படி சரி செய்யலாம், சார்ந்து என்னோட கூட ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாது, ஜெபிச்சிருந்த அந்த பிரச்சனை வந்திருக்குமா. பல பிரச்சனை வந்ததுக்கு காரணமே ஜெபிக்காதான், ஜெபமின்மை. பல பிரச்சனை வந்ததுக்கு காரணமே ஜெபமின்மை தான். நீ மட்டும் அவனை ஜெபிச்சிருந்தா அது வந்திருக்க மாட்டா. நீ என்ன சார்ந்து கொண்டிருந்தா அவனை தொட்டுப்பானா. நல்ல பெரிய பாடத்தை பேதருக்கு என்ன செய்ய ஆண்டவர் கற்றுக் கொடுத்த. பிலிப் புரூக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, உங்கள் பலத்திற்கு இணையான பணிக்காக ஜெபிக்காதிருங்கள், உங்கள் பணிக்கு இணையான பலத்திற்காக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய பலத்துக்கு இணையான பணிக்காக ஜெபிக்காதிருங்கள். ஆண்டவரே, நான் குருவி, என் தலையில தூக்கி பணங்காய் என்ன செய்யாதீங்க, வச்சிராதீங்க அப்பா, நசிங்கிருவேன் நான் அப்படின்னு. உன்னுடைய பலத்துக்கு இணையான ஒரு பணிக்காக என்ன செய்யாத, ஜெபிக்காத. இதுதான் என் பலம், இதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கப்பா கொடுங்கப்பா அப்படின்னு பண்ற ஜெபமே ரொம்ப ஆர்டினரி பிரேயர். நமக்கு ஒரு பணியை தந்தவர் அந்த பணியை செய்து முடிக்க தேவையான பலனையும் தர்றாரு. ஆமென். நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்தவர் இந்த வாழ்க்கையை வாழ தேவையான பலனை நம்ம கருணை செய்கிறார். அவரை சார்ந்து கொண்டா இது நமக்கு நிச்சயம். எஸ், இப்ப பலத்துக்கு இணையான பணி தான் உலகத்துல என்ன செய்யுது, 12th படிச்சவனுக்கு கலெக்டர் ஊதியம் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய காரியம் தான், 12th படிச்சவன் கலெக்டருக்கு ஆசீர்வாதமா இருக்கான். எஸ், ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இங்க பணிக்கு இணையான பலத்தை கொடுத்துறாரு. ஹல்லேலூயா. ரீகன் கோமஸ் என்ன சொல்றாரு, ரீகன் என்ன சொல்லுவாங்க, என்ன நம்பி இந்த உலகம் ஒரு வாட்ச்மேன் வேலை கூட கொடுக்கல, ஆனா கர்த்தர் என்ன ஸ்தானாதிபதியா வச்சிட்டாரே, நன்றின்னாரு. அதனாலதான் அவரு நம்முடைய பலத்தை நம்பாம அவருடைய பலத்தை நம்புறதுனாலதான் இந்த குருவிதழையில பூரா பணங்காய போல்டா தூக்கி வச்சிடறாரு. எஸ், ஆமென் சார். ஆமென். ஆண்டவரே, கழுத்து ஒரு மாதிரியா இதாயிரம் ஆண்டவரே, அடே அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. ஓம் பலத்தை நம்பி இந்த பணங்காய் ஓம் தலையில என்ன செய்யல, வைக்கல. உன்னை பலப்படுத்துற என்ன நம்பி இந்த வேலையை உண்ட கொடுத்துருக்குறேன், செஞ்சிருவ போட அப்படின்ற. எஸ், ஹல்லேலூயா. நாம ஆண்டவரை சார்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் அவர் கடினமான பணியை நமக்கு அருளி செய்கிறார். ஆமென். லகுவான பணியை ஏன் கொடுக்கல அப்படின்னா,
நீங்க என்ன சார்ந்து உள்ளங்க ஆண்டவரே, நீங்க மட்டும் என் பக்கத்துல நில்லுங்க, நான் என்ன செய்யறேன் பண்றீங்க, என்ன செய்யுங்க பாருங்க ஆண்டவரே. இந்த மாதிரி விதண்டாவாதம் பண்ணுவோம், அவருக்கு நல்ல என்ன செய்யும் தெரியும். இந்த பயலுக்கு எப்பவுமே ஒரு ஓவர்லோடு இருந்தா தான் இவன் நம்மளை டிபெண்ட் பண்ணியே வாழ்வான். எஸ், உங்க லைஃப்ல ஒரு ஓவர்லோடு இருக்கும்னா அவருடைய டவுன்லோடும் இருக்கும். ஆமென். சிலர் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு டவுன்லோடுனா அவ்வளவு ஓவர்லோடு, ஓவர்லோடு லோடு ஓவரா இருக்குன்றத குறிச்சு கவலைப்படாதீங்க. அன்னைக்கு தான் டவுன்லோடும் ரொம்ப ஸ்பீட் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் ஒரு லகுவான சுமைக்காக ஜெபிக்கவில்லை, நான் ஒரு வலுவான முதுகுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல ஆண்டவரை சார்ந்து இருக்கிற மனுஷங்க பார்வையே வேற மாதிரி தான் இருக்கு. எப்படி பாக்குறாங்க பாருங்க, ஆண்டவரே லகுவான சுமையை தாங்கன்னு ஜெபிக்கலையா, வலுவான முதுகுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்துல போனாலே பிரேயர் பெட்டிஷனே மாறிடுது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப லகுவான சுமைக்காக ஜெபிக்கிற ஆட்கள்னா யாரு? ஆர்டினரி, சாதாரணமான ஆட்கள். வலுவான முதுகுக்காக ஜெபிக்கிறவங்க எக்ஸ்ட்ராஆர்டினரி, ரொம்ப அசாதாரணமான ஆட்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சமயங்களை நம்முடைய சுமையை லகுவாக்குவார்னு போனா அவர் பேசாம நம்ம முதுக வலுவாக்கி விட்டுறாரு. ஆமென். நடக்குதா நடக்கலையா? அது நடக்குது. நாம என்னதான் ஜெபிச்சு நம்ம சுமை லகுவாகலைனா என்ன செய்யலாம்? ஒரு வலுவான முதுக தாங்கன்னு ஜெபிச்சுட்டு போய் போயிருங்க. எஸ், ஹல்லேலூயா. சில நேரம் மற்றவங்களுக்காக ஜெபிச்சா அவங்க சுமை லகுவாகுது, நமக்காக ஜெபிச்சா நம்ம முதுகு வலுவாகுது. எத்தனை புரிஞ்சு நான் சொன்னேன். ஆண்டவரே அடுத்தவனுக்காக ஜெபிக்கிற பாருங்க, உடனே அவன் சுமையெல்லாம் என்ன செய்யுது, லகுவா இருந்தப்பா. ஆனா எனக்காக எப்ப ஜெபிக்க வந்தாலும் என் முதுக என் சுமைய லகுவாக்காம ஏன் ஆண்டவரே என் முதுக முதுக என்ன செய்றீங்க நீங்க? வலுவாக்குறீங்க. பல வருஷமா ஜெபிச்சு சுமை லகுவாச்சா, முதுகு வலுவாச்சா? முதுகு வலுவாச்சு. நம்ம கதை எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம். சுமை லகுவாச்சா, முதுகு வலுவாச்சா? முதுகு வலுவாச்சு. அப்ப ஏன் என்னோட முதுகு வலுவாக்குறார்? எப்ப எல்லாருடைய சுமையை லகுவாயிட்டா ஏன் சிலுவை யாருப்பா சுமக்கிறது? இடுக்கமான வாசல் வழிய எப்படிப்பா நுழையிறது? அது 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 உரைநடை இல்லப்பா, அது நடைமுறை. நடைமுறை அப்பா. முதுகு